நோட்டா அழைத்தவுடன் ஓடிப்போய் அதை எடுத்திருந்தால் இந்த திருட்டு கூட்டத்தோடு வேலை செய்ய வேண்டி வரும் என்று ஒதுங்கின்றது. ஒரு மக்கள் ஆணையை பெற்று வருகிறோம், பாராளுமன்ற கலையுங்கள் என்று கேட்டது தவறா? அவ்வாறான ஒருவர்தான் சஜித் பிரேமதாசன். அவ்வாறான இனவாதிகள் மதவாதிகளை எதிர்காலத்தில் தலைதூக்க விடமாட்டேன். அவர்களுக்கு எதிராக ஒரு நல்ல சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை உடனடியாக சிறைக்கு அனுப்புகின்ற, அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்கின்ற செயல்பாட்டை செய்வேன் என்ற உறுதிமொழி எங்களிடத்தில் தந்திருக்கிறார். எங்களோடு வீதிக்கு வந்து கொடி பிடித்து மையத்து எரிப்பது தவறு. உலக நாட்டிலே எங்கும் செய்யாத அநியாயத்தை நீங்கள் செய்கிறீர்கள். தமிழகத்துடைய அந்த கட்டளையை மீறி நடக்கிறீர்கள். எனவே இந்த கோட்டா அரசு செய்வது பிழை என்று பாதையிலே வந்து கொடிபிடித்து இந்த சமுதாயத்துக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிராக தைரியமாக நின்று போராடினாரே, அதுதான் சஜித் பிரேமதாசன். மாற்றம் தேவை. அந்த மாற்றம், இப்படி ஒரு மாற்றம் தேவை என்றுதான் ஜெகரான் போன்ற மோசமான சக்திகள் உருவாகியது. எனவே எமது இளைஞர் சமூகம் படித்த சமூகம் பிழையான பாதையிலே போய் ஒரு மாற்றம், என்ன மாற்றம், டெஸ்டிங், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாடு டெஸ்ட் பண்ணப்பட்டதனால் வந்த வினை ஓட்டாவே ராஜபக்ச என்ற ஒரு அனுபவம் இல்லாத நேரத்திலே கொடுத்து நாடே நாசமாகியது, பொருளாதாரம் அழிந்தது. இது நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு பாரிய பொறுப்பை அந்த விற்பனர்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். அதே போல அந்த அவருடைய அரசாங்கத்திலே பல் துறை சார்ந்தவர்கள், பல் இனம் சார்ந்தவர்கள் எல்லோரையும் வைத்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க ஓடிப்போய் அமைச்சரை எடுத்த பொழுது பிரதமர் பதவியை சஜித் பிரேமதாச ஓடிப்போய் எடுக்கவில்லை. ஏன்? இந்த திருட்டு கூட்டத்தோடு கோட்டாபா என்ற ஒரு கொடியவன் கொடுங்கோலன் இந்த நாட்டை ஆக மோசமான நிலைக்கு கொண்டு வந்து, அதர பாதாளத்துக்கு கொண்டு வந்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சூறையாடி மக்களை பஞ்சத்திலே வீழ்த்தி போலி இனத்தை கொண்டு வந்தவர். அவருக்கு பக்கபலமாக இருந்த அந்த கூட்டம் அவர்களை சேர்த்து ஆட்சி செய்வதா? இந்த கொடுங்கோலனை ஜனாதிபதியாக வைத்துக் கொண்டு அவருக்கு கீழே பிரதமராக இருப்பதா என்று பதவிக்கு ஆசைப்படாமல் நீர் எப்பொழுது வெளியே போவீர் என்று கேட்டு கடிதம் எழுதினார். தலைமை ஆசை பிரித்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கவை மைத்திரிபால துரத்திய பொழுதும் 52 நாட்களிலே சஜித் பிரேமதாசாவை அழைத்து இந்த பதவியை பொறுப்படி என்று சொன்ன பொழுதும் அவர் ஒரு சதிகாரனாக இருந்தால், கட்சி தலைமையை மதிக்காமல் இருந்தால் அவர் போய் எடுத்திருப்பார். மக்கள் ஆணை கொடுத்தது ரணில் விக்ரமசிங்கவுக்கு, நான் இப்படி போய் எடுப்பது என்று அவர் அதை மறுத்து நின்றவர். அவர் நேர்மையானவர் அல்லவா? நேர்மை இருந்ததால் தானே அவர் போய் எடுக்கவில்லை. ஓட்ட அழைத்தவுடன் ஓடிப்போய் அதை எடுத்திருந்தால் இந்த திருட்டு கூட்டத்தோடு வேலை செய்ய வேண்டி வரும் என்று ஒதுங்கின்றது. ஒரு மக்கள் ஆணையை பெற்று வருகிறோம், பாராளுமன்ற கலையுங்கள் என்று கேட்டது தவறா? அவ்வாறான ஒருவர்தான் சஜித் பிரேமதாசன். நேர்மையானவர், பொய் பேசாதவர். இனங்களை மதங்களை, இனங்களை மதங்களை அதனுடான ஒற்றுமையை விரும்புகின்ற ஒருவர். எல்லோரும் சமத்துவமாக சகோதரத்துவமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர். ஒரு சில இனவாதிகள் கையிலே சட்டத்தை எடுத்துக்கொண்டு மதவாதத்தை இந்த நாட்டிலே பரப்பி எமது உம்மாவை வேதனைப்படுத்திய, முஸ்லிம் உம்மாவை வேதனைப்படுத்திய வரலாறு இந்த நாட்டில் இருக்கிறது. அவ்வாறான இனவாதிகள் மதவாதிகளை எதிர்காலத்திலே தலைதூக்க விடமாட்டேன். அவர்களுக்கு எதிராக ஒரு நல்ல சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை உடனடியாக சிறைக்கு அனுப்புகின்ற, அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்கின்ற செயல்பாட்டை செய்வேன் என்ற உறுதிமொழி எங்களிடத்தில் தந்திருக்கிறார். அவர்தான் சஜித் பிரேமதாஸ். பலஸ்தீனத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை அநியாயமாக கொண்ட பொழுது, எழுத்த பொழுது, எங்களுடைய பச்சிலம் பாவர்களை கொலை செய்த பொழுது வீதிக்கு வந்து போஸ்டர்களை ஏந்திக் கொண்டு பலஸ்தீனத்திலே நடக்கின்ற அநியாயத்தை நிறுத்து என்று உலக ஊடகங்களுக்கு செய்தி சொல்லி, நெதன்யாகு என்கின்ற கொடியவனை ஒரு பயங்கரவாதி என்று அச்சமில்லாமல் பேசிய ஒரே ஒரு தலைவர் இந்த தேர்தலில் கேட்கின்ற வேட்பாளர்களே இருப்பாராக இருந்தால் அது சஜித் பிரேமதாசன். மையத்துக்களை எடுத்துக்கொண்டிருந்த பொழுதும் நாங்கள் அனுப்பிய ஏசிஎம்சி அனுப்பிய 3 எம்பிக்களும் முஸ்லிம் காங்கிரஸ் அனுப்பிய 4 எம்பிக்களும் சேர்ந்து கோட்டாபே ராஜபக்ச மையத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அந்த மையத்துக்களை எடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த
கொடியவனிடத்திலே போய் எரிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற கட்சியில்லாமல் அவன் எரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அவருக்கு தேவைப்பட்ட 7 வாக்குகளை 6 வாக்குகளை கை உயர்த்தி கொடுத்து கோட்டாவை பலப்படுத்தி கோட்டா செய்கின்ற அநியாயங்களை நியாயப்படுத்துவதற்கு பக்கபலமாக நாங்கள் களிமா சொன்னவர்களும் வந்திருக்கிறோம் என்று அந்த அநியாயத்தை செய்த காலத்திலே வீதிக்கு வந்து நமது நாட்டு மக்கள் அழுது புலம்பி கோஷம் எழுப்பி இந்த மையத்து எழுப்பை நிறுத்துங்கள் என்று கேட்டபொழுதும் நாங்கள் எழுப்பி அந்த ஏமாற்றுக்காரர்கள் பொய்யர்கள் அமைதியாக இருந்த காலத்திலே எங்களோடு வீதிக்கு வந்து கொடிபிடித்து மையத்து எரிப்பது தவறு, உலக நாட்டிலே எங்கும் செய்யாத அநியாயத்தை நீங்கள் செய்கிறீர்கள், தமிழகத்துடைய அந்த கட்டளையை மீறி நடக்கிறீர்கள், எனவே இந்த கோட்டா அரசு செய்வது பிழை என்று பாதையிலே வந்து கொடிபிடித்து இந்த சமுதாயத்துக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிராக தைரியமாக நின்று போராடினாரே அதுதான் சதீஷ் பிரேமதாஸ். அன்பு சகோதரர்களே, இந்த காலத்தில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அந்த குண்டு தாக்குதலை செய்தவர்கள் யார் என்று அன்னை காலத்திலே நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகம் நாம், சிறையிலே வாழ்ந்தோம், அடைக்கப்பட்டோம், வீடுகளுக்குள்ளே இருந்த கத்திகளை கூட பாதுகாக்க முடியாத நிலை, குர்ஆனை அரபு புத்தகங்களை வீடுகளுக்குள்ளே வைக்க முடியாத நிலை, நாய்களை அனுப்பி வீடுகளை செக் பண்ணிய காலம், தொப்பியை போட்டுக்கொண்டு பாதைகளை செல்ல முடியாத நிலை, வியாபார ஸ்தாபனங்களுக்கு வேறு மதத்தவர்கள் வராத ஒரு துப்பாக்கிய நிலை, வைத்தியசாலைகளிலே வைத்தியர்களும் சாதாரண தொழிலாளிகளும் ஏழை அலுவலகங்களிலே தொழில் செய்ய முடியாத நிலை, இவ்வளவு கஷ்டத்தை நம் மீது சுமர்த்தி அந்த பாவத்தையும் செய்து அந்த மோசமான காலம் எங்களால் மறக்க முடியாது. அந்த காலத்தில் கூட எங்கள் சிவப்பு கட்சிக்காரர் பாராளுமன்றத்திலே பேசிய பேச்சு இருக்கிறது, எடுத்து பாருங்கள். சிவப்பு கட்சிக்காரர் அந்த மாற்றத்தை விரும்புகின்ற இளைஞர் சமூகத்திடத்திலே சொல்கிறோம், தயவு செய்து அவருடைய அந்த பேச்சை எடுத்து பாருங்கள். அந்த காலகட்டத்திலும் சஜித் பிரேமதாஸ் அவருடைய பேச்சை எடுத்து பாருங்கள். எனவே புத்திசாலியமாக சிந்திக்க வேண்டும், மாற்றம் தேவை. அந்த மாற்றம் இப்படி ஒரு மாற்றம் தேவை என்றுதான் ஜெகரன் கொண்ட மோசமான சக்திகள் உருவாகியது. எனவே எமது இளைஞர் சமூகம் படித்த சமூகம் பிழையான பாதையிலே போய் ஒரு மாற்றம், என்ன மாற்றம், டெஸ்டிங், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாடு டெஸ்ட் பண்ணப்பட்டதனால் வந்த வினை கோட்டாவே ராஜபக்ச என்ற ஒரு அனுபவம் இல்லாத நேரத்திலே கொடுத்து நாடே நாசமாகியது, பொருளாதாரம் அழிந்தது. மீண்டும் இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப பல வருடங்கள் தேவை. இன்னொருவரிடத்தில் எவ்வாறு கொடுத்து இந்த நாட்டை மீள கட்டி எழுப்ப முடியாது. இன்னும் பல தசாப்தங்கள் தேவைப்படும், நமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சீர்கழியும். இதை அன்பு தாய்வர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, கல்விமான்களே, உலமாக்களே, கவனமாக சிந்தியுங்கள். முஸ்லிம் தலைமைகள் வேண்டாம், முஸ்லிம் கட்சிகள் வேண்டாம் என்றும் ஒரு சிந்தனை. எல்லாரையும் அழித்துவிட்டு இவர்கள் மாத்திரம் போதும், அவர்கள் மாத்திரம் போதும். ஏன் தர்கா பவனிலே அடித்த பொழுது அவர்கள் தானே ஓடி வந்தார்கள், தம்புள்ளையில் தொடங்கி ஜிந்தோட்டவரை அடித்த பொழுது அவர்கள் தானே ஓடி வந்தார்கள். எல்லா கட்டத்திலும் இந்த தலைமைகள் தான், நாங்கள் தான் ஓடி போய் நின்று உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், அஞ்சாதீர்கள் என்று நமது சமூகங்களுக்கு நடந்த அநியாயங்கள் பொழுது அந்தந்த இடங்களிலே போய் நின்று அவர்களை பாதுகாக்கின்ற பணியை, படைகளை அனுப்பி பாதுகாப்பு வழங்குகின்ற பணியை சில இடங்களிலே எறிகின்ற பொழுது அந்த நேரத்தில் அந்த மக்கள் அச்சத்தில் இருந்த பொழுது அதற்கு எதிராக நீதிமன்றம் வரை செல்லுகின்ற, போலீசாரை அனுப்புகின்ற, அவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கின்ற, நஷ்டங்கள் பெற்றுக் கொடுக்கின்ற, இனிமேல் இவ்வாறான செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான சில நடவடிக்கைகளை செய்கின்ற விஷயங்களிலே யார் செயல்பட்டார்கள், அவர்களா செயல்பட்டார்கள். அன்பு சோழர்களே, நாங்கள் தான் அதற்கெல்லாம் பக்குபலமாக இருந்து செயல்பட்டவர்கள். எனவே புத்திசாலியமாக நடந்து கொள்ளுங்கள், அவசரப்பட்டு முடிவெடுத்து இந்த நாட்டிலே இன்னும் ஒரு கலவரத்தை, பிரச்சனையை, இந்த சமூக ஆபத்தை, ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு 10 பேர் செய்த பாவத்தால் இந்த முழு சமூகமும் பாதிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. அவ்வாறு எமது இளைஞர் சமுதாயத்தையும் பிழையான பாதையிலே தள்ளி நாளை இந்த சமுதாயத்துக்கு இருக்கின்ற நல்ல பெயரை
ஆயிரம் வருஷங்களுக்கு மேலாக நல்லவர்களாக நாட்டுப்பட்டோடு வாழ்ந்த சமூகம், ஆயுத கலாச்சாரத்தை சேராத சமூகம், மன்னர்களோடு ஆட்சியாளர்களோடு சேர்ந்து வாழ்ந்த சமூகம், நாட்டு பிரிவினையை விரும்பாத சமூகம் என்றெல்லாம் இருந்த வேலை இந்த ஈஸ்டர் தாக்குதல் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி எங்களுக்கு கஷ்டத்தை தந்தது போல இன்னொரு கஷ்டம், இன்னொரு ஆபத்து இந்த நாட்டிலே வந்துவிடாமல் இந்த சமூகம் தாங்க முடியாது. அவ்வாறான ஆபத்துக்கள் வந்தால் எனவே தயவு செய்து வாக்களை சீரழித்து விடாதீர்கள். எனவே சிறப்பு கட்சிக்கு பின்னால் இருக்கின்ற சகோதரர்களே, புத்திசாலியமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாக்கை தயவு செய்து சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்குங்கள். அதே போல யானைக்கு வழங்க இன்று எல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள். மையத்தை வைப்பதற்கு பெட்ரோல் வாங்கி கொடுத்தவர்கள், எண்ணெய் ஊற்றியவர்கள், கை உயர்த்தியவர்கள், அந்த நேரத்திலே கோட்டாவுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் எல்லோரும் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்னால் தெரிகிறார்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த ரெண்டு வருஷ காலத்துக்குள்ளே ரெண்டு பெரிய அநியாயங்களை சொல்லலாம். ஒன்று VFS களவு, $1,400 மில்லியன் பெரிய களவு. அதை படிப்பதற்கு அமைச்சரவையே அனுமதி கொடுத்தது. அதை செயல்படுத்துவதற்கு நீதிமன்றம் தான் அதை தற்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த களவுடைய தொகை $1,400 மில்லியன், ஒரு மில்லியன் டாலர் 30 கோடி, 1,400 தர 30, 5,200 கோடி. அவ்வளவு பெரிய தொகையை கொள்ளையடித்த இந்த ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கத்திலே ஒரு சில அமைச்சர்கள் சேர்ந்து செய்த பொழுது அவர் பார்த்துக் கொண்டிருந்தார். அவரால் அதை பிடிக்க முடியவில்லை. சிவப்பு தப்பி சிவப்பு கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள், கலவை பிடிப்போம் கலவை பிடிப்போம். அவர்கள் போய் நீதிமன்றத்திலே இந்த கலவை பிடிக்கவில்லை. பிடித்தது ரவுஹக்கீம் அவர்களும் சுமந்திரனும் ஜம்பிக்கரனோக்கியும் தான் வழக்கு போட்டு இதை நிறுத்தினார்கள். அவர்கள் இந்த சஜித் பிரேமதாசாவோடு இருக்கிறார்கள். கேன்சர் இன்ஜெக்ஷன் தண்ணியை ஊற்றி பல ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விற்றவர் தான், லட்சக்கணக்கே விற்றவர் தான் இந்த கெகலியர் அம்முக்கள். அவரை விளக்குங்கள், அவர் சரியில்லை, அவர் கள்ளன், மோசமானவர், பெரிய அநியாயம் செய்தார் என்று நம்பிக்கை இல்லா பிரதமரை கொண்டு வந்த பொழுது இந்த நமது ஏழு காக்காமல் கை உயர்த்தினார்கள். இல்லை இல்லை, கெகலியர் நல்லவர், அவரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கை உயர்த்தி அவரை பாதுகாத்தார்கள். ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்திருக்கின்ற இந்த 100 கல்வர் கூட்டமும் கைவைத்தினார்கள். இன்று கேளியவை சிறையிலே போட்டது யார்? களவு பிடிக்க வந்த, களவு பிடிப்போம் என்று சொல்லுகின்ற சிவப்பு கட்சிக்காரர்கள் அல்ல, சாதாரண பொதுமக்களும் சாதாரண என்ஜிஓக்களும் போய் வழக்கு போட்டு அவர்கள் இன்று வரை சிறையில் இருக்கிறார். இன்று ஃபைல் ஃபைலாக தூக்கி தருகிற சிவப்பு கட்சிக்காரர்கள் ஏன் அதை கொண்டு போய் பொடிசிலை கொடுத்து கள்ளர்களை பிடிக்க முடியாது? ஜனாதிபதியாக வந்தால் தான் பிடிப்போம் என்றால் என்ன நியாயம்? எனவே அன்புச்சவர்களே, ரெண்டு பேருக்கும் வாக்களித்து விடாதீர்கள். அங்கே இருப்பவர்கள் கல்வர்கள், அவர்களை பிடிக்காமல் பாதுகாப்பவர்கள் இவர்கள். இவர்களை வெல்ல வைக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முயற்சி செய்கிறார். எல்லாருமாக சேர்ந்து சஜித்தை தோற்கடிக்க பார்க்கிறார்கள். சஜித் தோற்பது என்பது சிறுபான்மை இனமும் சேர்ந்து பெரும்பான்மை இனமும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க முனைகின்ற பொழுது அதன பாதாளத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்பதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது சரிதான் நடைபெறுகிறது. இந்த சதியிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். எனவே தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் இருக்கிறார். இந்த ஊரிலே சிறந்த சேவையாளன் சுபைர் அவர்கள் நாடு முழுக்க எல்லா மக்களும் பெருமையாக பேசுகின்ற ஒரு தலைவர். அமைச்சராக இருந்து நாட்டுக்கு இந்த மாகாணத்துக்கு அளப்பரிய சேவை செய்தவர். அமைச்சர் அமீர் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு பெரிய சேவை செய்தவர். ரெண்டு பேரும் சேர்ந்து பல நல்ல பணிகளை செய்தவர்கள். இந்த ஊருக்குரிய கௌரவத்தை தந்த கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி. எனவே நாங்களும் நிற்கின்றோம், முஸ்லிம் காங்கிரசும் நிற்கிறது, அதேபோல தமிழரசு கட்சியும் நிற்கிறது, மனோ கணேசன் நிற்கிறார், திகாம்பரம் நிற்கிறார், ராதாகிருஷ்ணன் நிற்கிறோம். எல்லாருக்கும் என்ன பைத்தியமா? அங்கேயார்கள் நிற்கிறார்கள். கோட்டா மையத்தெரிக்கும் பொழுது கை வைத்திய கூட்டம், கெகலியர் அம்முக்களை கொள்ளடிக்கின்ற பொழுது பாதுகாத்த கூட்டம், VFS களவு நடந்த பொழுது அதற்கு அமைச்சரவையிலே அங்கீகாரம் கொடுத்த கூட்டம். இந்த கூட்டத்துக்காக வாக்களிக்கப் போகிறீர்கள். இந்த களவுகளை எதிர்த்து போராடி பேசிய சஜித் பிரேமதாசாவையா அல்லது அவருக்கு பக்கபலமாக இருக்கின்ற இந்த தலைமைகள் சேர்ந்து ஆதரிக்கின்ற சஜித் பிரேமதாசாவையா என்பதை சிந்தித்து
முடிவெடுங்கள். இன்ஷா அல்லாஹ் சஜித் பிரேமதாஸ் அவருடைய வெற்றிக்காக ஒத்துழையுங்கள், உதவி செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள், முயற்சி செய்யுங்கள். தயவு செய்து யானைக்கோ அல்லது சிவப்புக்கோ வாக்களை சீரழித்து விடாதீர்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.